வெல்கம் பேக் டு 360 உலகை சுற்றி. சாலையில் கண் எதிரில் இருசக்கர வாகனத்தில் போகிறவங்க விழுந்து கிடந்தா அவரை தூக்கி விடாமல் அந்த இடத்த விட்டு கடந்து போகிற போக்கு சென்னையில் அதிகமாயிருச்சு. அந்த அளவுக்கு மனிதனோட மனம் கல்லாகி போயிருச்சு. ஆனால் இன்னும் நெகிழ்ச்சியான மனதை கனமாக வைக்கும் செய்திகள் உலகமெங்கும் நடந்தபடி தான் இருக்குது. சக மாணவியோட மனம் வருத்தப்படக்கூடாதுன்றக்காக அவளோட வகுப்பில் படிக்கிற 26 மாணவர்கள் மொட்டை அடித்து கொண்ட கதை நிச்சயமாக உங்கள் மனதை நெகிழ வைக்கும். கிழக்கு சீனாவில் இருக்கும் ஜாங்கி மாகாணத்தில் இச்சென் யூனிவர்சிட்டி இருக்கின்றது. இங்கு படிக்கும் 24 வயது யுவான் யுமி இகுமியா வகை கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார். கடந்த ஏப்ரல் 8 தேதி அன்றுதான் அவளுக்கு கேன்சர் என்பதை கண்டுபிடித்தார்கள். அவளுடைய நோய்க்கு ஹிமோதெரபி செய்ய வேண்டும். அதற்கான செலவு 2,00,000 யுவான் வரை செலவாகும் என்று மருத்துவர்கள் தெரிவித்து விட்டார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்ட 26 சக மாணவர்களும் மனமுடைந்து போனார்கள். ஹீமோதெரபி கொடுத்தால் நிச்சயம் அவளுக்கு அதிகமாக முடி உதிர்வு இருக்கும் என்பதால் அவளுக்கு நம்பிக்கை கொடுக்கும் விதமாக மாணவர்கள் 24 பேரும் தங்கள் தலையை மொட்டையடித்துக் கொண்டார்கள். யுவான் யுமி மிக இனிமையான பெண். கடந்த 3 வருடத்தில் அவள் நிறைய பேருக்கு உதவிகளை செய்திருக்கின்றாள். அவள் குடும்பம் மிக ஏழ்மையானது என்பதால் அவள் பள்ளி மற்றும் சக வகுப்பு மாணவர்கள் 3,00,000 யுவான் சீன பணத்தை கலெக்ட் செய்து கொடுத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் சக மாணவர்கள் ரெஸ்கியூ யுமி என்ற பெயரில் இணையதளத்தில் பிளாக் ஒன்றை தொடங்கினார்கள். ஏப்ரல் 24 நள்ளிரவு வரை 30,946 US டாலர்கள் நன்கொடையாக வந்திருக்கின்றது. யுவான் யுமி நலம் பெற நாமும் இறைவனிடம் பிரார்த்திப்போம். வியாபாரம் மந்தமானா எதையாவது செஞ்சு தன்னோட வாடிக்கையாளர்களை கவர வேணும்ன்ற நிர்பந்தத்தில் பல நிறுவனங்கள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு டயட் ட்ரிங்க்ஸ் வந்து கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸோட விற்பனையை வெகுவாக குறைச்சிருச்சு. தன்னோட ட்ரிங்க்ஸ் விற்பனையை அதிகரிக்க ஒரு பிரபல நிறுவனம் மறைந்த பாடகரோட புகழை துணைக்கு அழைத்து கொண்டிருக்கிறது. பெப்சி நிறுவனம் மறைந்த பாப் ஸ்டார் மைக்கேல் ஜாக்சனின் சில் அவுட் புகைப்படத்தை 1,000,000 கேன்களில் வெளியிட்டிருக்கின்றது. 1980களில் பெப்சி விளம்பரத்தில் ஜாக்சன் நடித்தார். த சாய்ஸ் ஆஃப் எ நியூ ஜெனரேஷன் என்று அது விளம்பரப்படுத்தப்பட்டது. அதேபோல ஜாக்சனின் தி பெட் இசை ஆல்பம் வெளியிட்டு 25 ஆண்டுகள் ஆனதை ஒட்டி ஜாக்சனின் சில் அவுட் புகைப்படத்தை தங்கள் கேன்களில் பெப்சி வெளியிடுகின்றது. முதலில் இந்த பெப்சி கேன்கள் சீனாவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. பிறகு அமெரிக்கா மற்றும் ஆசியா, சவுத் அமெரிக்கா போன்ற இடங்களில் லிமிடெட் எடிஷனாக வெளியிட இருக்கிறது. '1984 பெப்சி விளம்பரப்படத்தில் ஜாக்சன் நடித்த போது அவரது தலைமுடி தீப்பிடித்து விபத்தானது குறிப்பிடத்தக்கது. உலகெங்கும் வித்தியாசமான சாதனைகள், வித்தியாசமான பந்தயங்கள் அனுதினமும் நடந்துட்டு தான் இருக்குது. நம்மளோட 360 உலகை சுற்றி நிகழ்ச்சியில் ஒரு பெண்மணி மோட்டரைஸ்டு டாய்லெட் செட் அமைச்ச வாகனத்தை கின்னஸ் சாதனைக்காக ஓட்டினது உங்கள் நினைவில் இருக்கலாம். அதே மாதிரி இந்த மோட்டார் லான் மூவர் ரேசிங் உங்களை நிச்சயமாக ரசிக்க வைக்கும் நம்புகிறேன்.
தென் இங்கிலாந்தில் இருக்கும் பில்லிங்ஹர்ஸ்ட் என்ற நகரத்தில் லான்மவர் ரேசிங் நடந்தது. புல்வெட்ட பயன்படுத்தும் லான்மவர் வண்டியை சின்ன சின்ன மாற்றங்களுடன் மோட்டார் பந்தயத்துக்கு பயன்படுத்தினார்கள். மோசமான வானிலையாலும் மழை பெய்த காரணத்தினாலும் போட்டி மிக கடுமையாக இருந்ததாகவும், சேரும் சகதியுமான பந்தய பாதையில் வாகனத்தை செலுத்த சிரமப்பட்டதாக போட்டியில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தார்கள். இந்த போட்டியில் பெரிய வரைமுறைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் என்று எதையும் வைக்கவில்லை. ஆனால் விபத்து நேராமல் இருக்க முன்ஜாக்கிரதையாக புல் வெட்டும் வாகனத்தில் இருக்கும் பிளேடுகளை எடுத்துவிட்டார்கள். இந்த போட்டி 10-15 சுற்றுகள் கொண்டதாக மொத்தம் இருக்கும். 25 புள்ளிகளை பெற்றால் அவர் வெற்றி பெற்றவர் ஆவார். இந்த போட்டிகளில் கிராண்ட் பிரிக்ஸ் போட்டி வரும் ஜூன் மாதம் 24 நடக்க இருக்கின்றது. முழு நிலவ இரவு முழுவதும் வச்சகன் வாங்காம பார்த்துட்டே இருக்கலாம். முழு நிலவுக்கு அப்படி ஒரு அதீத கவர்ச்சி உண்டு. முக்கியமா கடற்கரையும் முழு நிலவும் அமைதி விரும்பிகளோட சொர்க்க பூமின்னு சொன்னால் அது மிக இல்லை. அதே முழு நிலவு பூமிக்கு மிக அருகில் வந்தால் எப்படி இருக்கும்? அமெரிக்காவில் அப்படி ஒரு நிகழ்வு சமீபத்தில் நடந்தது. வட அமெரிக்க கண்டத்தில் மே 5 பூமிக்கு மிக அருகில் சந்திரன் பெரிதாக முழு நிலவாக காட்சியளித்தது. பொதுமக்கள் லாஸ் ஏஞ்சல்ஸில் கிரிஃபித் பார்க் அப்சர்வேட்டரிக்கு சென்று முழு நிலவை கண்டுகளித்தனர். சுசில் சாப்ரே என்பவர் கூறும்போது, நான் சாண்டியாகோவில் இருந்து வருகிறேன். சாண்டியாகோவில் நிலவை மேகம் சூழ்ந்து இருந்ததால் நான் 100 கிலோமீட்டர் பயணம் செய்து இந்த இடத்திற்கு வந்து இருக்கிறேன் என்று சொன்னார். விஞ்ஞானிகள் இந்த நிகழ்வுக்கு பெரிஜி மூன் என்று பெயர் வைத்து இருக்கிறார்கள். இந்த முழு நிலா சாதாரண நிலாவை காட்டிலும் 14% பெரியதாகவும் 30% பிரகாசமாகவும் இருக்கும் என்பது கூடுதல் தகவல். த்ரீ சிக்ஸ்டி உலகை சுற்றி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு காத்திருங்கள்.